புனிதர்களின் பாதையில் ஜூலை 26 இன்றைய புனிதர் புனித சுவக்கின் மற்றும் அண்ணா தாத்தா பாட்டிகளின் பாதுகாவலர். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 17 இறைவார்த்தை 28 அன்னை கன்னிமரியாவின் பெற்றோர் சுவக்கின் மற்றும் அண்ணா என்பது திருச்சபையின் நம்பிக்கை. இதற்கு வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு இல்லை. ஆனாலும் திருச்சபை ஏற்றுக்கொள்ளாத நூல்களான அன்னை மரியாவின் பிறப்பினர் செய்தி, அன்னை கன்னிமரியாவின் பிறப்பு மற்றும் மீட்பரின் குழந்தை பருவம் மற்றும் யாக்கோபின் நற்செய்தி ஆகிய நூல்களில் இவர்களை பற்றிய குறிப்புகள் காண கிடைக்கின்றன. யாக்கோபின் நற்செய்தியில் இவர்களது வாழ்வு விவரிக்கப்படுகிறது. நாசரேத்தில் வாழ்ந்த செல்வ செழிப்பான குடும்பம் சுவக்கின் அன்னம்மாவுடைய குடும்பம். செல்வமும் சமூக மதிப்பும் இருந்தாலும் இவர்களுக்கு குழந்தை இல்லை. எனவே சமூகத்தின் இழிவு பார்வையால் உள்ளங்குத்துண்டவர்களாக அல்லலிச்சார்கள். ஒரு திருவிழா நாளில் ஆண்டவருக்கு பலி செலுத்த ஆலயத்திற்குள் சுவக்கின் நுழைந்தார். அப்போது திடீரென ஒருவர் காட்சியில் தோன்றினார். அவர் சுவக்கினிடம், குழந்தை இல்லாதவர் இறைவனுக்கு பலி செலுத்த தகுதி இல்லை என்று கூறி தடுத்தார். தமது நிலையை நினைத்து அப்படியே குப்புற விழுந்து சுவக்கின் அழுதார். வீடு திரும்ப மனமில்லாது மலைப்பகுதிக்கு சென்று தன் வாழ்க்கையை இறைவனோடு தனிமையில் கழிக்க புறப்பட்டார். கணவரை காணாது தவித்த அண்ணா ஆண்டவரிடம் சென்று ஜெபித்தார். மலட்டு தன்மை தன்னிடமிருந்து அகற்றி விடுமாறும் தனக்கு பிறக்கும் குழந்தையை இறைப்பணிக்கென அர்ப்பணிப்பதாகவும் வேண்டினார். அவரின் ஜெபம் கேட்கப்பட்டது. வானதூதர் அண்ணாவிற்கு தோன்றினார். அண்ணா, உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்ணோக்கினார். நீ கருத்தாங்கி குழந்தை ஒன்றை பெற்றெடுப்பாய். உமது வயிற்றின் குழந்தைய அனைத்து உலகத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும் என்றார். அதே வாக்குறுதியை சுவக்கினை சந்தித்தும் வானதூதர் கொடுத்தார். அதன்படி இப்பெற்றோருக்கு குழந்தை பிறந்தது. அதற்கு மரியா என்று பெயரிட்டார்கள். தாத்தா பாட்டிகள் அனைவருக்கும் பாதுகாவலர்களான சுவக்கின் அண்ணா தம்பதியினர் இருக்கிறார்கள். மேலும் குழந்தை பெற்றெடுக்கும் நேரத்தில் துடிப்பவர்களின் பாதுகாவலியாக அண்ணா திகழ்கிறார். சுவக்கின் அண்ணா இருவரும் அன்னை மரியாவை இறைவனின் தாயாகும் தகுதியுள்ளவர்களாக வளர்த்தார்கள். இறைவனின் அழைப்பு அன்னை மரியாவுக்கு வரும்போது அதை நம்பிக்கையுடன் ஏற்கும் பக்குவத்தை ஊட்டி வளர்த்தார்கள். தான் பெற்ற வளர்ப்பு அனுபவத்தையே தம் மகன் இயேசுவுக்கும் அன்னை மரியா கொடுத்தார். இறைவனின் திருவுள்ளத்தை ஏற்க வைத்தார். சிந்திப்போம். இறைவனின் திட்டம் எதுவென அறிந்து அதை முழு மனதுடன் பின்பற்ற குழந்தைகளை வளர்ப்போ திருக்குடும்பமாக வாழ்வ. ஆம் அன்பு நண்பர்களே, நாமும் இஞ்சிய புனிதரின் பாதையில் பயணிப்போம் மற்றும் தாத்தா பாட்டிகளின் பாதுகாவலரான புனித அண்ணா மற்றும் சுவக்கின் அவர்களிடம் நமது குடும்பத்தில் வாழ்கின்ற தாத்தா பாட்டிகளுக்காக ஜெபிப்போம்.